ஹலோ, நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹலோ, இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் ரொம்பவே சிம்பிளாக தக்காளி கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஒரு 10-12 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுகளை போடுறதுக்கு வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது புளிப்பு இருக்குங்கிறதுனால ஒரு 3 மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கொஞ்சமாக சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் பாசிப்பருப்பு தான் இதுக்கு போடணும். ஸோ பாசிப்பருப்பு வந்து நல்லா களைஞ்சிட்டு ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். நல்லா களைஞ்சிட்டு வேக வைக்கிற தண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பொறிச்சு கொட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா போட்டு வேக வைக்கிறதுக்கு மஞ்சப்பொடி, உப்பு, கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு தண்ணி. ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம பாசிப்பருப்பை வந்து வேக வச்சுப்போம். இது வந்து ஒரு 1/4 வேக்காடு வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி வெங்காயத்தை போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/4 வேக்காடு வந்திருக்கு. ஏன் முதலையே வேக வைக்கிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு நம்ம ஓப்பன் பாட்டில் வைக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் காய்கறி வந்து சீக்கிரம் வெந்துடுறது, பருப்பு வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறது. அதனால் வெந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம காய்கறி எல்லாத்தையும் தட்டிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் போட்டாச்சு. இதில் மேற்கொண்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த கூட்டு வந்து புளியிட்ட குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ புளிக்குழம்பு வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இது கூடவே தேவையான அளவு உப்பும் போட்டுண்டு நல்லா ஒரு தரம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். தக்காளி வந்து வேகும்போது தண்ணி விடும். ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தாச்சு. கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் எடுத்து வச்சுட்டுருக்கேன் தண்ணியை. தேங்காய் வட்டதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய், மிளகா, வத்தல், சீரகம் நல்லா மைய அரைச்சிக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ இதை காய் வெந்தாச்சு, அதில் போட்டுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார் அலம்பி விடுறதுக்கு கூட நம்ம அந்த எடுத்து வச்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காயை விட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்கோ. தேங்காய் விட்டதுக்கப்புறமா கூட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு தேவைப்படும். நம்ம தேங்காய் அரைச்சி விட்டதுனால காரம் போடும்போது கொஞ்சம் உப்பு தேவைப்படும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் பெரட்டிட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். ஸோ ஓவராலாக ஒரு 5-7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நம்ம பொரிச்சு கொட்டி விட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சமாக தேங்காய் விடுறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. எல்லாமே நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுத்து கூட்டில் போட்டால் தக்காளி கூட்டு ரெடி ஆகிடும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.